ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை மணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். அது ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான். இது சாதா தோசையில் ஆஃப் ஆயில் போடுறது தான், ரொம்பவே ஈஸியான ஒரு டிஷ்ஷு. ஏற்கனவே நான் ஆஃப் ஆயில் தோசை மாதிரி போட்டிருப்பேன், இது ஆஃப் ஆயில் ஊத்தப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைக்கு வந்தால் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் நீங்கள் டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, அதுக்கு முதல் நம்ம தோசை கல்லில் நல்லா தண்ணியை தொளிச்சுட்டு அரை கப் மாவில் நாலு ஊத்தாப்பம் மாதிரி போட்டுக்கிறோம். நைஸ், சின்ன நைஸ் ஊத்தாப்பம் மாதிரி போட்டோம் அப்படின்னா மாவு கம்மியாக போட்டால் தான் தோசை வந்து திரி போடாமல் இருக்கும், அதனால் மேலே வேகாது. அதனால் மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றி கொஞ்சம் நேசம் எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், மேலே வெந்துடும். இதுக்கடுத்து நாலுலேயுமே ஒரு ஒரு முட்டை நடுவில் நிற்கிற மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நாலு ஊத்தாப்பத்துலேயுமே சென்டராக கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற மாதிரி ஊற்றினா தான் நம்ம முட்டை வந்து நடுவில் நிற்கும். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை அப்படியே வேக வச்சா மட்டும் போதும், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து அந்த ஆஃப் ஆயிலெலாம் ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, உடச்சிட்டு அந்த மஞ்சக்கருப்பு தொட்டு சாப்பிடுவாங்க. அது வந்து உண்மையிலேயே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆஃப் ஆயில் ஊற்றப்பும் அதே மாதிரி தான் சாப்பிட்ணும். கொஞ்சம் நல்லா முருகலாக வேக வச்சுட்டு இதில் நான் என்ன பண்ண போகிறேன், டிஃப்ரெண்டாக என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, அந்த சுற்றி வெள்ளையாக மாவு இருக்கு இல்லையா, அங்கே வந்து நான் குழம்பு ஊற்றி லேசாக தடவிட போகிறேன். அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு அந்த மாதிரி செய்கிறேன். அந்த குழம்பு தோசையோடு எடுத்து அப்படியே ஆஃப் ஆயில் தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபுல்லாக பெப்பர் பெப்பர் நிறையா போட்டு ஜம்முன்னு வாசடிக்குது, சூப்பராக இருக்குது ஆஃப் ஆயில் ஊற்றப்போம். தோசை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு ஆஃப் ஆயில் சாப்பிடுவாங்க, இதில் அப்படி கிடையாது. அப்படியே தோசை சாப்பிடும் போதே சேர்த்து ஆஃப் ஆயில் சாப்பிட்ருவோம். இந்த மாதிரி சுற்றி லேசாக குழம்பு ஊற்றி ஃபுல்லாக அதை அதில் வந்து தடவி விட்டுக்கலாம் சுற்றி இருக்க இடத்துல. ஓகே, தோசை எல்லாத்துலேயும் குழம்பு ஊற்றியாச்சு. இப்போ சுற்றி லேசாக பரசி இந்த லேசாக தடவி மட்டும் விட்டுக்குறோம் எல்லா பக்கமும். ஓகே, எங்கேயாச்சும் குழம்பு படலைன்னா அந்த இடத்துல லேசாக குழம்பு ஊற்றி தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தடவினா போதும், ரொம்ப அழகுபடுத்தி தடவணும் அவசியம் இல்லை. ஏன்னா குழம்பு ஊற்றுனால அங்கங்கே கொஞ்சம் சதறிடும். இது வேகமாக கறிகிறோம் குழம்பு ஊற்றுனா. ஓகே, சூப்பராக வேகுது. ஆஃப் ஆயில் ஊற்றப்போ தரமாக இருக்கா, டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க. அந்த குழம்பு ஊற்றுனோன்னா அந்த கல்லில் குழம்பு வேகிறது வந்து அது ஒரு வாசம் சூப்பராக அடிக்குது. ஓகே, எல்லா தோசையும் நல்லா வெந்துருச்சு, எல்லா ஊத்தாப்பும் சூப்பராக வெந்துருச்சு. இது கொஞ்சம் முருகலாக வேக விட்டா தாங்க சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முருகலாக வேக விட்டா. அவ்வளோதான், கொஞ்சம் நல்லா முருகலாக வெந்துருச்சு. ஏன்னா மாவு கம்மியாக தானே ஊற்றிருக்கோம், அதில் அதனால் கொஞ்சம் வேகமாக வெந்துடும். கொஞ்சம் ஆஃப் ஆயில் வர வரைக்கும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. அவ்வளோ நல்லா வெந்துருச்சு, ஆஃப் ஆயில் ஊற்றப்போ தான் எடுத்துடலாம். ஓகே, ரெண்டு எடுத்தாச்சு. என்ன நாளையே ஒன்றும் எடுத்து வைக்க முடியாது, அந்த ஆஃப் ஆயில் வந்து உடஞ்சி போகும், அதனால் ரெண்டு ரெண்டாக இலையில் எடுத்து வச்சுருவோம். ஓகே, சாரி, தட்டில் வச்சுட்டேன். இன்னொன்று இன்னொன்று வந்து சேர்த்து இலையில் எடுத்து வச்சிடலாம். ஓகே, தோசை எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ரெட்டி இலையில் வச்சு சாப்பிட்றதுக்கு தயாராகியாச்சு. வாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்.
ஓகே, ரெண்டு தேங்காய் சட்னி கார சட்னி ரெண்டையுமே நல்லா உள்ளே வச்சுக்கலாம். குழம்பு கெட்டிய மட்டன் குழம்பு, கிரேவியை ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஆப்பாயில் கொஞ்சம், சட்னி கொஞ்சம், குழம்பு கொஞ்சம், அப்படியே தொட்டு சாப்பிட்டோம்னா அப்படியே சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே ஆப்பாயில் ஊற்றப்போ தரமான டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் தனித்தனியாக போடுறதுக்கும் இதிலே சேர்ந்து வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா நம்ம கடையில் சாப்பிட்டு பாருங்கள். ஸோ உண்மையிலே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.